வாக்குவளிக்கும். என்னை ஒரு ஆள் தூண்டி விட்டார், இது இந்த கார்லயா வர்றீங்க பிரதர், உடம்பெல்லாம் வலிக்குமே, வயசு வேற ஆகுதே, அப்ப என்ன செய்ய சொல்றீங்க, ஆடி கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். நான் உண்மையிலே இந்த ஊழியக்காரங்க நான் சொன்ன பதில் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இந்த காரே பெருசு, இது என் கார் கிடையாது, நான் வர்ற கார் என் கார்னு நினைக்கிறீங்க நீங்க, அது பிரதர் சதீஷுடைய கார், நீங்க வெளியே பாருங்க கேஏன்னு போட்டிருக்கோம், பெங்களூர், பெங்களூர் ரிஜிஸ்ட்ரேஷன், எனக்கு காரே கிடையாது, நான் யார் காரில் வேணாலும் ஏறி வருவேன், நான் உலகத்தில் போகாத பிராண்டே கிடையாது, கார் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு கார், இல்லாதவனுக்கு எல்லாமே கார் தான், உண்மையிலே என் பேரில் எந்த காருமே இல்லைங்க, நீங்கள் வேணா யார் வேணாலும் வந்து என்னை செக் பண்ணிங்க டெஸ்ட் பண்ணிங்க, பொய்யெல்லாம் சொல்லலை, இது ஏன் கார் இல்லை. ஆனால் அந்த பிரதர் என்ன செய்வார், நான் எங்கே போகணும் என்றாலும் தன் காரை எடுத்துக்கொண்டு இரவு பகலாய் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பார், எங்கே போகணும்னு சொன்னாலும், சென்னைக்கு போகணும் ஃப்ளைட்டில் போயிடலாமா அப்படின்னு கேட்பேன், ஏன்னா நேரம் இல்லை, இல்லை கார்லேயே போயிடுவோம் சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் அடித்து டீசல் அடித்து விற்கிற விலையில் என்னை கார்லேயே கொண்டு போய் இறக்கி விடுவார், அது என் கார் கிடையாது. அப்போ அந்த ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார், எனக்கு உண்மையிலே கார் கிடையாது எந்த காரும். அப்போது அந்த ஊழியக்காரர் வந்து என்கிட்ட சொன்னார், ஏன் பிரதர் இந்த காரில் வரணும், நல்ல ஒரு கார் வைத்து ஒரு ஆடி காரில் வந்தால் போதுமே. நான் அவருக்கு பதில் சொன்னேன், ஐயா என் தகுதிக்கு இந்த காரே பெருசு, இந்த ஒரு காரில் போகிறதே பெருசு எனக்கு, கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்தால் போதும், எனக்கு அந்த ஆடம்பரம் வேணாம், கார் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்காக, ஆடிக்காரில் போனால் தான் அது ராமநாதத்துக்கு வருமா, ஆடிக்காரில் வந்தால் தான் மதுரைக்கு போகுமா, ஏன் வேறு கார் போகாதா, அம்பாசிடர் கார் போகாதா, ஐயா நம்ம போகணும் அவ்வளோதான், ஏதோ கர்த்தர் இது கொடுத்தாரு அந்த மட்டில் போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா. இன்னைக்கு வரைக்கும் இதில் நான் ஆசைப்பட்டது கிடையாது, ஏனென்றால் எனக்கு தெரியும் கார் இருக்கிறவன் எல்லாத்த பற்றி கவலைப்படுவான், டீசல் விலையை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க, நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை, என்கிட்ட டூ வீலர் கூட கிடையாதுங்க, உண்மையிலே டூ வீலர் கூட கிடையாது, எங்கள் ஊழியத்தில் வச்சுருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கிறாங்க, எனக்கு கிடையாது, என் பேரில் எதுவுமே கிடையாது, எனக்கு டூ வீலர் ஓட்டவும் தெரியாது, கார் ஓட்ட தெரியும், டூ வீலர் ஓட்ட தெரியாது, அப்போது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பெட்ரோல் விலை 90 ரூபாய்க்கு போச்சாமே அப்படியா, எனக்கு என்ன, எனக்கு கவலை என்னென்னா டீ விலை ஏறினா கவலைப்படுவேன், நான் காஃபி விலை ஏறினா கவலைப்படுவேன், இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, மற்ற பற்றி கவலை இல்லை, அரிசி விலை ஏற் ரைட்டு, நான் சாப்பிட்றதே இவ்வளோ தான், பருப்பு விலை ரைட்டு ரொம்ப ரைட்டு குறைச்சிருவோம், ஜீனி விலை தொடாத வேண்டவே வேண்டாம் விட்டுரு, டீ விலைன்னா கொஞ்சம் கவலைப்படலாம் அவ்வளோதான், அந்த அளவுக்கு போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்புகிறவன் நான், நான் வச்சிருக்கிற இதே பெரிய கா இதான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன், நான் எதையும் எதிர்பார்த்து ஊழியம் செய்யல, நான் பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கிறனுங்கிறக்கா சொல்கிறேன், எங்களுக்கு என்ன நடக்கு நீங்கள் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகும். எனக்கு நான் துவக்க காலத்திலே ஊழியம் செய்த பொழுது ஒரு தேவ மனிதருடைய ஆஃபீஸில் வேலை செய்தேன், சாத ஏன் கிரீடம் எனக்கு கிரீடம் இருக்கிறதே தெரியாதையா அப்படின்னு, பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்டேன், இல்லை பார்க்கல, ஐயா கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் மக்கு பயனாக இருக்கிறே, நீ ஒரு கிரீடத்தை பார்க்க வேண்டாமா, அதில் எத்தனை முத்து வந்திருக்குன்னு கேட்க வேண்டாமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேளு, உன் கிரு என்னுடைய கிரீடத்தை காட்டும் ஆண்டவரே அதில் எத்தனை முத்துக்கள் பதித்து வைத்திருக்கிறீர் என்று கேள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் உங்களை தப்பு சொல்கிறேன்னு நான் சொல்லலை, நான் என்னுடைய பாட்டை சொல்கிறேன், நான் எந்த கிரீடத்திற்காகவும் வேலை செய்யவில்லை, பரலோகத்தில் எனக்கு கிரீடம் வைப்பாங்கங்கிறதுக்காக நான் வேலை செய்யலை, நான் சாக கிடந்தேன் பாவத்திலே, என்னை விட்டிருந்தா ஒரு வருஷத்துக்குள்ளே செத்து போக வேண்டிய நேரத்தில் என் இயேசு என்னை சந்தித்தார், என் கூட இருந்து கஞ்சா குடித்து போத மருந்துகளை சாப்பிட்டு குடியிலும் வெறியிலும் சிகரெட்டிலும் என்னோடு கூட பாவம் செய்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த போதை பழக்கத்தில் தெருவில் செத்து கிடந்ததை பார்த்தேன், நான் கர்த்தர் சரியான நேரத்தில் என்னை சந்தித்து என்னை காப்பாற்றி எனக்கு உயிர் கொடுத்தார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு நான் அந்த கடனை அடைப்பதற்கு நன்றியை காட்டத்தான் நான் ஊழியம் செய்கிறேன், அவங்க எனக்கு முத்து கொடுப்பாங்க, பவளம் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, பரலோகம் கொடுப்பாங்களா நினைக்கல, ஏன்னா அவர் எனக்கு செய்ததற்கு நான் செய்ததே இன்னும் அந்த கடனை அடைக்க போதுமானது இல்லை, என் உயிரை கொடுத்தாலும் அந்த அன்பிற்கு விலை கொடுக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் எனக்கு எங்கே முத்து வச்சுருக்கீங்க, எத்தனை சேர் போடுவீங்க, எங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு நான் கேட்க மாட்டேயா, நான் எந்த ரூமுக்காகவும் பரலோகத்தின் ஆசைக்காகவும் வேலை செய்யலை, என்னை நேசித்தார் அவரை நான் நேசிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தார், என்னைய
நீ பிரசங்கியர்லையா, உன்ட்டெல்லாம் பேச முடியாது சொல்லி திரும்பிப்படுத்திட்ட. நான் அவர் யாரையுமே தப்பு சொல்லலை, அது உங்களுடைய பார்ட். அப்படி என் பார்ட் எனக்கு என்னென்னா, என்னுடைய நண்பர் இதே ஊரில் குப்பை மேட்டில் செத்து கிடந்தான். கையை அறுத்து கொண்டு, கிளாஸில் அறுத்து கொண்டு, குடிப்பதற்கு பணம் இல்லாமல், போதை பொருள்களை, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள். அவன் கையை அறுத்துக்கிட்டு ரோட்டில் நாங்கள் போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, அவர் ரொம்ப அதில் அடிக்ட் ஆகி, நாங்களும் அடிக்ட் தான், அடிக்ட் ஆகி அவனை வீட்டை விட்டு துரத்தி ஒரு குப்பை மேட்டில் உட்கார்ந்துருப்பான். இந்த பக்கத்தில் வனசங்கரிமன் கோயில் தேருன்னு ஒரு தேர் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒரு குப்பை மேட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான். நாங்கள் அந்த பக்கம் போகும்போது பின்னாலே எழுந்திரிச்சு வந்துடுவான், பேரை சொல்லிட்டு, 2 ரூபா கொடு, 1 ரூபா கொடு, 1 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி பின்னாலே வரும். உதடெல்லாம் கருப்பாக இருக்கும், எங்கள் கையிலையும் இப்போ காசு இருக்காது. நாங்கள் அவன் இருந்து விடுவான் என்பதற்காக வேறு பக்கம் போவோம். ஒரு நாள் காலையில் என்னுடைய நண்பன் ஒருவன் வந்து கதவை தட்டுகிறான். நான் தங்கியிருந்த ரூமில், நான் வீட்டிலெல்லாம் தங்குறதில்ல, வெளியே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன் காலேஜில் படிக்கும்போது. அப்போ வந்து கதவை தட்டுகிறான், என்னன்னு சொல்லி கேட்குறேன். ஐயோ, நம்ம நண்பன் நேற்று வந்து இறந்து போயிட்டான் ஐயா, வந்து பாரு அப்படின்னு. நான் போகிற நேரத்தில் அவனுடைய சரீரத்தை முன்சிபாலிட்டியில் இருந்து வருகிற வண்டியில், குப்பை வண்டியில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். குப்பை மேட்டில் செத்து கிடந்தான். அங்கிருந்த ஒரு டீ கிளாஸை உடைச்சி, கண்ணாடி டம்ளரை உடைச்சி, தன் கையை கீறி ரத்தம் வர செத்து கிடந்தான். என்னுடைய மனசில் வந்துச்சு, இன்னைக்கு இவன், நாளைக்கு நான். ஏனென்றால் இந்த பழக்கம் நம்மை விட முடியாத ஒரு பழக்கம், நம்ம நினைச்சாலும் விட முடியாது. இன்னைக்கு அவன் செத்தது மாதிரி நாளைக்கு செத்துடுவேன். அவன் எப்படி மென்டலானவனோ அதே போல நானும் மாறி விடுவேன். அவனை போல இந்த குப்பை மேட்டில் வந்து உட்கார்ந்துருவேன். இதுக்கு என்ன வழி, இது யார் என்னை விடுவிப்பார் என்று நினைச்ச நேரத்தில் தான் கர்த்தர் என்னை சந்தித்தார். கரெக்டா அந்த டயத்தில் அவர் மாத்திர சந்தியாமல் இருந்தால், நான் மறித்த இடத்தில் இன்னைக்கு மரமே முளைத்திருக்கும். எனக்கு கொடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் எனக்கு கொடுத்த பிச்சையாய் நான் நினைக்கிறேன். நான் இப்ப ஊழியம் செய்யறதெல்லாம் அவர் செய்ததற்கு என்னுடைய நன்றியை காட்டத்தான் செய்கிறேன் ஒழிய, அவங்க எனக்கு என்னமும் கொடுப்பார்கள் என்று நான் நினைத்ததில்லை. நான் எந்த கூட்டத்திற்கு போகும் பொழுதும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறக்காக சொல்றேன், எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டதில்லை, எவனுடைய பாக்கெட்லயும் எவ்வளவு பணம் இருக்கும் என்று நினைத்து நான் பழகினதில்லை. கர்த்தரை வச்சுட்டு தான் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க, அவரே சொல்லுவாங்க. யார்கிட்டையும் பணத்தை கருதி நான் பேசினதும் இல்லை, பழகினதும் இல்லை, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும், நான் அற்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன். என் தேவன் என்னை சந்தித்தார், நான் அவருக்கு வேலை செய்யணும், அது ஒண்ணுதான் என் மனசுல இருக்கு. ஆகவேதான் நான் யாரோடும் இணைந்து ஊழியம் செய்கிறேன். எதையும் கருதாமல் என் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு நான் கடந்து வருகிறேன். இப்போ நாங்கள் வச்சிருக்கிற மற்றெல்லாம் மற்றவர்கள் அன்பினால் கொடுத்தது தான், நான் யார்ட்டையும் போய் கேட்டதில்லை. என் பத்திரிகையில் நீங்கள் காணிக்கை கொடுங்கள் என்ற வார்த்தை பார்க்கவே முடியாது அங்க. அப்படிதான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இந்த மந்தை மேய்ப்பர்கள் தங்களுடைய சுகித்திருந்த தாபரங்கள், உன்னை மந்தை தானே மேய்க்க சொன்னாங்க, அவன் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. கர்த்தரது மேலே கோபப்படுகிறார். அவன் கட்டி வச்சிருக்கிற மாட மாளிகைகள், அவன் கட்டி வச்சிருக்கிற ஆடம்பரமான சுகபத்திரமான தாபரங்கள், இதெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி, ஆடுகளை ஏமாற்றி, வஞ்சித்து, அதனுடைய பாலை குடித்து, ஆடம்பரத்தில் மிதந்து, இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கதான் பெரிய ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று. ஆண்டவர் தான் சொல்றார், மந்தை மேய்ப்பர்களிலே பிரஸ்தாபமானவர்கள், பெரிய ஊழியக்காரன். ஏன்னா அவர் வந்து பெரிய காரில் வருவார், அமைச்சர் மாதிரி வருவார், பொன்னாடை போத்தணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர்களோடு போகும்போது அவங்க, நாங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 4 ஊழியக்காரர்கள் இருந்தால், ஒரு வீட்டிலேயோ அல்லது எங்கேயாவது போகும் பொழுது ஒரு காஃபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஊழியக்காரருக்கு முதல்ல கொடுக்காம பக்கத்தில் இந்த யாருக்காவது கொடுத்து விட்டால் அவர் அந்த வீட்டில் காஃபியே குடிக்க மாட்டார். நான் பார்த்துருக்கிறேன், ஏன் இல்லை இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருவார். ஏன்னா முதல் மரியாதை அவருக்கு செலுத்தலையாம். சில கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து துண்டை கட்டி விடுவானுங்க, என்னங்க கேட்டால் முதல் மரியாதை இந்த கோயிலுக்கு, அது கட்டலைன்னு சொன்னால் வெட்டிடுவான். ஒரு 10 பேரை வெட்டி, இவன் அவனை சாச்சு அவனை, என்னங்க சண்டைன்னு கேட்டால் முதல் மரியாதை கொடுக்கலங்க, தலையில் துண்டு கட்டலை, துண்டுன்னா வாங்கி கொண்டு கட்டிட்டு போவேன் வீட்டுக்கு, இதுக்கு ஒரு 10 பேரை போட்டு வெட்டணுமா? இவர்கள் யார் இதை சொல்லி கொடுத்தது? இன்றைக்கு மந்தை மேய்ப்பர்கள் சுகித்திருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, இது என்னை பாதுகாக்கும், இந்த பணம் என்னை பாதுகாக்கும், சுகபத்திரமான தாபரங்கள் என்னை பாதுகாக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிலிருந்து
பதிவிலிருந்து புறப்படும் சிங்கத்தை போல் இருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரகத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கு. தான் வேதம் பார்த்தீங்களா. வாழ்வதற்கு தேவையான